6 மணி ஆயிடுச்சு. ஐயோ, சீக்கிரம் எழுந்திருக்கலாம்னு நினைச்சேன். மலி ஸ்னேகா, எந்திரிமா, எந்திரா செல்லம், எந்திரிங்கடா. டே, எந்திரிமா, என்ன ரெண்டும் தூங்கிட்டு இருக்கீங்க? குழந்தைங்களும் தூங்கிட்டு இருக்குதுங்க. குழந்தைங்க லீவு, பள்ளிக்கூடம் லீவு, அதனால தூங்குதுங்க. ஏ எந்திரிமா, கொஞ்சம் பாத்திரம்லாம் விளக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எந்திரிச்சு தினங்கண்ணு, ஓரமா படுறா, கொஞ்சம் கூட்டணும். மா தேனு, மா கொஞ்சம் தள்ளி படுங்கடா செல்லங்களா. என்ன இந்த குழந்தைங்க எந்திரிக்க மாட்டே, எந்திரி. அம்மா, அக்கா எழுப்பாதீங்க, அவளே டெய்லி வேலை செய்கிறாள், ஒரு நாள் ஆச்சு கொஞ்சம் தூங்கட்டுமே. வாங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்படியே அதுவும் சரிதான். இங்கே பாரு, துணி போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ துணி, அவள் புருஷன் ஊருக்கு போய் 4 நாள் ஆகுது, இன்னும் அந்த துணியெல்லாம் கிடக்குது. ஐயோ, இவளை என்னன்னு சொல்கிறது. சரி, இதெல்லாம் நம்ம துவைச்சி விட்டுருவோம், அவளை பாத்திரம் விளக்குறேன் போ. அம்மா அம்மா, இந்த ட்ரெஸ்ஸு கூட நம்ம வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம், பாத்திரம் நான் விளக்கிக்கிறேம்மா. எது, வாஷிங் மிஷின்லையா? நாங்கள்லாம் அந்த காலத்தில் கல்லிலே துவைப்போம், கல்லில் துவைச்சா தான் அழுக்கெல்லாம் போகும். என்ன வாஷிங் மிஷினும், சும்மா போமாங்கிட்டு. இங்கே பாரு, உன் அக்கா கறி எவ்வளோ பாத்திரம் போட்டு வச்சுருக்கா. அம்மாடி, இங்கே பாரு எவ்வளோ பாத்திரம், இதெல்லாம் விளக்குறதுக்குள்ளே இந்த கிச்சனில் நின்று எப்படி தான் விளக்குறீங்களோ. நமக்கு கொள்ள பக்கம் போயிட்டு விளக்குறது தான் கரெக்டாக வரும். இங்கே வாடி அம்மா, இதை கொஞ்சம் விளக்கி விட்டுருடா செல்லம். அந்த ஸ்னேகா பிள்ளைய கொஞ்சம் எழுப்பு. இந்த ப்ரெஷ்ஷு, இந்த சோப்பெல்லாம் எங்கே இருக்குன்னு கேளு. அம்மா, இதுக்கு போய் எழுப்புவாங்களா? அங்கே தான் இருக்கும், தேடுங்கம்மா. ஆ, ஆமாம், இங்கே தான் இருக்குது. என்ன இது, பச்சை கலரில் இருக்குது, நார் எல்லாம் இல்லையா? நாரில் விளக்குனா தானே அழுக்கெல்லாம் போகும். என்ன இதுவோ, சரி இந்த சோப்பு எங்கே? சோப்பு இல்லாமல் என்னவோ இங்கே இருக்குது. என்னது இது, இந்த குழந்தைங்க விளையாடுற ஸ்லைம் மாதிரிலாம் இருக்குது. இதுதான், இதை போட்டு தான் கழுவுவாங்களா? ஆமாம் ஆமாம், நானும் பார்த்துருக்கேன் டிவியில். அம்மாடி சமந்தா, இது எப்படி இது போடுறது, நல்லா இருக்குல்ல பார்க்க, இந்த குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு சாமான் மாதிரியே இருக்குது. சரி, என்ன இதை திறக்கணுமா? சரி, திறந்து ஒரு ஸ்பூன் போடணுமா? ஆமாம், அந்த விளம்பரத்தில் பார்த்துருக்கேன்டி. ஒரு ஸ்பூன், இவ்வளோதான் ஒரு ஸ்பூன் வரும், போதுமா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றணுமா? சரி சரி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நுர வருதான்னு பார்ப்போம். அம்மா, என்னம்மா நுர வருதான்லாம் பார்க்கலாங்கிறீங்க? அதெல்லாம் வரும்மா, இங்கே பாருங்கள், வருது பாருங்க. அடி, ஆமாண்டி சமந்தா, வருது, நுர வருது. பரவாயில்லையே, இந்த காலத்து பிள்ளைங்க என்னென்னலாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்குதுங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் சாம்பலை வச்சு தான் கழுவுவோமே பாத்திரம், இதுவும் கவுச்சி பாத்திரம்லாம் அப்படி தான் கழுவோம். இது என்ன சாம்பார் தானே வச்சுருக்கா இவன் நேற்று? சரி சரி, அதுவே போதும். சரிந்தா, இந்த கழுவு சக்குன்னு கழுவிட்டு இந்த துணியெல்லாம் கொஞ்சம் வாஷிங் மிஷினில் போடணுமா இல்லை கல்லில் துவைக்கணுமா கொஞ்சம் வந்து சொல்லு. பேசாமல் நான் கல்லிலே துவைச்சிடலான்னு பார்க்குறேன். நான் ஏமா சிரமப்பட்டுட்டு வாஷிங் மிஷினில் போட்டு விடுங்க. என்ன நீங்கள் சும்மா இப்படி பண்ணிகிட்ருக்காதீங்க, இங்கே வந்தோம், அப்புறம் அக்கா நம்மளை துரத்தி விட்டுருவா. கழுவிட்டேம்மா, இந்த இதில் தண்ணி ஊற்றி வைக்கி வச்சிட்டிங்களா? சரி சரி அம்மா, இதெல்லாம் கழுவிட்டு இங்கே பாருங்கள், நுர வருது. நான் சொன்னேன்ல, நல்லாவே கழுவல, நீங்கள் போங்க, நானே கழுவிக்கிறேன், கொடுங்க. ஆமாண்டி, துணுண்டு போட்டோம், அதில் என்ன இம்புட்டு நுர வருது. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா தான் கண்டுபிடிச்சிருக்கேங்க. இங்கே பாரு, நல்லா தேய்ச்சி கழுவு. சும்மா அப்படியே வீட்டில் கழுவி வைக்கிற மாதிரி கழுவி வைக்கிறேன், அப்புறம் அக்கா உன்னை தான் திட்டுவா, பார்த்துக்க. என்னடி, உன் அக்கா அன்சிக்கா ஊர்லேருந்து வருவாளா மாட்டாளா? அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தானே உனக்கு கல்யாணம் பண்ணணும். என்ன இப்போ சும்மா அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கா படிப்பு படிப்புன்னு? எப்போ தான் இந்த படிப்பு முடிஞ்சு தொலையுமோன்னு தெரில. ஒரு கல்யாணத்தை கட்டி கொடுத்துட்டு நம்ம ஓயலான்னு பார்த்தா விட மாட்டீங்களே நீங்கள் ரெண்டு பேரும். அம்மா, என்னம்மா நீ சும்மா கல்யாணம் கல்யாணம்னு, கடுப்பே தாதம்மா. எப்போ பாரு கல்யாணம் கல்யாணம், ஒரு நாள் கூட இந்த கல்யாணங்கிற பேச்சு எடுக்காமலே இருக்க மாட்டியா நீ? சரி சரி, ரொம்ப பேசுறதடி, சீக்கிரம் கழுவிட்டு அந்த பாத்திரம்லாம் கவுத்து வை. சும்மா அப்படி இப்படியே வைக்காத, கவுத்து வச்சா தானே சீக்கிரம் காயும். என்ன இதெல்லாம் கற்றுக்க மாட்டியா? உங்கள் அக்காவுக்கும் பண்ண தெரில, உனக்கும் பண்ண தெரில. என்ன தானே திட்டுவாங்க மாமியார் வீட்டில் போனாம்மா? போதும்மா, சரி போய் அக்கா எந்திரிச்சிட்டாளான்னு பாருங்கள். எந்திரிச்சிட்டாலாம் கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்க சொல்லுங்களேன். ஏண்டி, நீ தான் எழுப்பாதேங்கிற, அப்புறம் இப்போ காஃபி போட்டு கொடுங்க. இன்னத்தை போ, மாற்றி மாற்றி பேசு. முடிச்சிட்டியா வேலையெல்லாம்? இருந்தால் அந்த ப்ரெஷ்ஷையும் கழுவி வச்சிரு, அப்போ தான் இல்லைனா அப்படியே புசு புசுன்னே இருக்கும். என்ன, சமந்தாவையும் அம்மாவையும் காணும், எங்கே போனாங்க? என்ன கொல்ல பக்கத்துலேருந்து சத்தம் வருது, எதுவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? அம்மா அம்மா, ஸ்னேகாக்கா வந்துட்டிங்களா? இந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் விளக்கிட்டேன், இதை எடுத்துகிட்டு போங்கக்கா ப்ளீஸ்க்கா. அம்மா அடியோ,
இதை தூக்கிட்டு போகவே இவ்வளோ சிரமமா இருக்கே, இதை விளக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரியல சமந்தா. சாரிடி சமந்தா.